சோலார் பேனல் பார்த்துருப்பீங்க. இந்த சோலார் பேனல்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த சோலார் பேனலுக்கு பின்னாடி இருக்க பிரின்சிபல் உங்களுக்கு தெரியுமா? இந்த சோலார் பேனல்லேருந்து எப்படி கரண்ட் ஜென்ரேட் ஆகுதுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெட்டல்ஸ் ஆட்டம்ஸால ஆனதுன்னு. அண்ட் இந்த மெட்டல்ஸ்ல நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அதாவது கட்டுற எலக்ட்ரான்கள் இருக்கும். அண்ட் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல அங்கே இங்கேயும் சுத்திட்டு இருக்கும். ஆனா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மெட்டல் சர்ஃபேஸை விட்டு வெளியில வர முடியாது. அது ஏன்னு தெரியுமா? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயத்த தெரிஞ்சுக்கணும். மெட்டல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரானுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், அந்த மெட்டலுக்கு இன்னொரு எனர்ஜி இருக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் மெட்டல் சர்ஃபேஸை தொடும்போது மெட்டல் சர்ஃபேஸில் இருக்க நியூக்ளியை, அதாவது அணுக்கற்கள், அந்த ஃப்ரீ எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி மெட்டலை விட்டு வெளியில் போக விடாமல் தடுக்கும். இந்த எலக்ட்ரான் வெளியில் போகாமல் தடுக்கப்படுறது தான் பொட்டென்ஷியல் பேரியர்னு சொல்லுவோம், அதாவது மின்னழுத்த அரண். இது மெட்டல் சர்ஃபேஸில் இருக்கிறதால சர்ஃபேஸ் பேரியர், அதாவது பரப்பு அரண்னு சொல்லலாம். இப்போது அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் மெட்டலை விட்டு வெளியில் வரணும்னா அதுக்கு நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்கணும். அந்த எனர்ஜி ஹீட் ஃபார்ம்ல இருக்கலாம், ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டுனு எந்த ஃபார்ம்ல வேணாலும் இருக்கலாம். ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து வெளியேற்ற தேவைப்படுற அந்த குறைஞ்சபட்ச ஆற்றல் தான் நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன், அதாவது வெளியேற்ற ஆற்றல்னு சொல்லுவோம். இதை நீங்கள் எஸ்கேப் வெலாசிட்டியோட ஒப்பிட்டு புரிஞ்சுக்கலாம். ஒரு பொருள் பூமியோட புவியீர்ப்பு விசையை விட்டு ஸ்பேஸ்க்கு போகணும்னா ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி தேவைப்படும். அதே மாதிரி தான் இங்கே எலக்ட்ரான்ஸும் மெட்டல் சர்ஃபேஸை விட்டு வெளியில் போகணும்னா அதுக்கு குறைஞ்சபட்ச ஆற்றல் தேவைப்படும். இந்த ஆற்றல் தான் மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன். இந்த ஒர்க் ஃபங்க்ஷனை நம்ம ஃபை அப்படிங்கிற சிம்பிள் மூலயமா குறிப்பிடலாம். அண்ட் இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு மெட்டலை பொறுத்து வேறுபடும். சில மெட்டலுக்கு அதிகமாகவும் சில மெட்டலுக்கு கம்மியாகவும் இருக்கும். அண்ட் இந்த ஒர்க் ஃபங்க்ஷனோட யூனிட், அதாவது அலகு, எலக்ட்ரான் வோல்ட். சரி, இந்த ஒர்க் ஃபங்க்ஷனை நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் மூலயமாவும் புரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு எலக்ட்ரானோட எனர்ஜி 0.5 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு வச்சுப்போம். அதே சமயம் மெட்டலோட சர்ஃபேஸ் பேரியரை கடக்க அந்த எலக்ட்ரானுக்கு தேவைப்படுற எனர்ஜி 4 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு வச்சுப்போம். இப்போது இந்த எலக்ட்ரான் கிட்ட ஆல்ரெடி 0.5 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் மெட்டல் சர்ஃபேஸை விட்டு வெளியேற நம்ம அதுக்கு கொடுக்க வேண்டிய ஆற்றல் 3.5 எலக்ட்ரான் வோல்ட். இந்த 3.5 எலக்ட்ரான் வோல்ட் தான் இந்த மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன். எலக்ட்ரான்ஸை மெட்டல்லேருந்து வெளியேற்ற, அதாவது மெட்டல்லேருந்து வெளியே எமிட் பண்ண 4 வழிகள் இருக்குது. அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் தெர்மியானிக் எமிஷன், அதாவது வெப்ப அயனி உமிழ்வு. அடுத்து ஃபீல்ட் எமிஷன், புல உமிழ்வு. அடுத்து செகண்டரி எமிஷன், இரண்டாம் நிலை உமிழ்வு. அடுத்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், ஒளிமின் உமிழ்வு. முதல்ல தெர்மியானிக் எமிஷனை பற்றி பார்ப்போம், அதாவது வெப்ப அயனி உமிழ்வு. இதில் அதிகமான டெம்பரேச்சரில் ஒரு மெட்டலை ஹீட் பண்ணும்போது அதில் இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான் அதுக்கு போதுமான ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து வெளியில் வந்துடும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எக்ஸ்ரேஸ். இதில் ஒரு மெட்டலை ஹீட் பண்ணும்போது அதிலிருந்த எலக்ட்ரான் எமிட் ஆகும். எமிட் ஆகிற இந்த எலக்ட்ரான் இன்னொரு மெட்டல் மேலே படும்போது நமக்கு எக்ஸ்ரேஸ் கிடைக்கும். எக்ஸ்ரேஸ் மட்டும் இல்லாமல் கேத்தோட் ரே டியூப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லாம் தெர்மியானிக் எமிஷனோட இன்னும் சில உதாரணங்கள். அடுத்து ஃபீல்ட் எமிஷன், அதாவது புல உமிழ்வை பற்றி பார்க்கலாம். இந்த மெத்தட்ல ஒரு ஹைலி பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட்டை மெட்டல் சர்ஃபேஸ் பக்கத்தில் வைக்கிறோம். அங்கே அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டை செலுத்தும் போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மெட்டலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்கு போதுமான எனர்ஜி கொடுத்து வெளியில் இழுக்கும். ஸோ அதில் இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான் மெட்டலோட சர்ஃபேஸ் பேரியரை தாண்டி பக்கத்தில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட்டை நோக்கி போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரு வகையான எனர்ஜி தான். இதுக்கு ஒரு உதாரணம் ஃபீல்ட் எமிஷன் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். நார்மலாக மைக்ரோஸ்கோப்பில் எப்படி லைட்டை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டை பெருசாக பார்ப்போமோ அதே மாதிரி தான் இங்கே எலக்ட்ரானை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டை பெருசாக பார்க்க முடியும். இங்கே எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரான் ஃபீல்ட் எமிஷன் ப்ராசஸ் மூலியமாக தான் எமிட் ஆகும். மூணாவதா செகண்டரி எமிஷன், அதாவது இரண்டாம் நிலை உமிழ்வை பத்தி பார்க்கலாம். மிக வேகமாக செல்லும் எலக்ட்ரான் கற்றை, அதாவது எலக்ட்ரான் பீம், மெட்டல் சர்ஃபேஸ்ல படும்போது அந்த எலக்ட்ரான் கிட்ட இருக்க கைனடிக் எனர்ஜி மெட்டல் சர்ஃபேஸ்ல இருக்க ஃப்ரீ எலக்ட்ரானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இந்த எனர்ஜினால ஃப்ரீ எலக்ட்ரான் மெட்டலோட சர்ஃபேஸ்ல இருந்து எமிட் ஆகும். இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க கோலி குண்டை எடுத்துக்கோங்க. நீங்க
ஒரு கோலி குண்டை வச்சு இன்னொரு கோலி குண்டை வேகமாக அடிக்கும் போது முதல் கோலியில் இருக்க எனர்ஜி ரெண்டாவது கோலிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால ரெண்டாவது கோலி குண்டு நகரும். இதே மாதிரி தான் செகண்டரி எமிஷனும் ஒர்க் ஆகுது. இதுக்கு ஒரு உதாரணம் போட்டோ மல்டிப்ளையர் டியூப். இது மூலமா ஸ்டாரோட இன்டென்சிட்டி அதாவது தீவிரத்தை மெஷர் பண்ணலாம். சரி, இப்போ நான்காவதா போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அதாவது ஒளிமின் உமிழ்வை பத்தி பார்க்கலாம். இதுல மெட்டல் மேல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அதாவது மின்காந்த கதிர்வீச்சு செலுத்தும் போது அந்த மெட்டல்ல இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான் அந்த ரேடியேஷன்ல இருந்து வர எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டு அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து வெளியேறும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சோலார் பேனல்ஸ். இந்த சோலார் பேனல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அதாவது லைட் ரேஸ் படும்போது இந்த ரேல இருக்க ஃபோட்டான்ஸோட எனர்ஜியை சோலார் செல்ஸ்ல இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த சர்ஃபேஸை விட்டு வெளியில போகும். இப்படி வெளியில வர எலக்ட்ரான் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண உதவியா இருக்கும். என்ன பசங்களா, ஒர்க் ஃபங்க்ஷன் பத்தியும் அது எப்படி சோலார் பேனல்ல ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தியும் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம வேறொரு வீடியோல சந்திக்கலாம். பை.